ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு சுடிதார் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுட்டெலாம் கேட்டிருக்கீங்க. அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, ஒவ்வொன்றுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க என்னென்ன டவுட்டெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்ன டவுட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்களோட ஃபஸ்ட் டவுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பப்பு வச்சது மாதிரி இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த இடம் அப்படியே கை வந்து உள்ளே போகவே இல்லை. இந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக இருக்குது, உள்ளே போகவே இல்லை. ரெண்டாவது மிஸ்டேக்கு. மூணாவது மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே லூஸாக இருக்குது. ட்ரெஸ்ஸை வந்து போட்டதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப லூஸாக நல்லா குழி விழுந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அளவுகள் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக எடுக்க மாட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து தைச்சு பழகிருக்கீங்கன்னா அவங்களால ஓரளவுக்கு கரெக்டாக எடுக்க முடியும் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தைக்க போகிறேன், இந்த வீடியோஸ் பார்த்து நான் தைக்கிறேன் அப்படிங்கிற போது நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடிதாரில் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வருது, காமனாக எல்லாருமே வருதுதான். நீங்கள் அடுத்து அந்த ஒரு சுடிதார் தைக்கும்போது உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்துச்சோ அதெல்லாம் நம்ம வந்து செகண்டில் நம்ம வந்து சரி பண்ணணும். அப்போ அதுலேயும் செகண்ட்லேயும் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வருதுன்னா தேர்டு நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக நம்ம வந்து தைக்க கற்றுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்குமே வராது. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தப்பாக எடுப்போம். அந்த அளவுகளை வந்து நம்ம வந்து கரெக்டாக எடுத்தால் தான் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஏன் தூக்கிட்டு இருக்குன்னா, நம்ம வந்து அளவுகள் எடுக்கும்போது நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது மாதிரி ட்ராயிங் பண்ணுறதுலையும் இது வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி கட்டிங் போகிற கட்டிங் பண்ணுறதுலையும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அளவுகள் எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஷோல்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஷோல்டரில் ரெண்டு பக்கமும் நம்மளோட ஷோல்டரில் கை வச்சுக்கிறோங்க. கை வச்சுட்டு நம்மளோட ஷோல்டர் வந்து எதுனா இப்படி நம்ம மூவ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இங்கே நமக்கு வந்து ஒரு எலும்பு இருக்கும். ஓகேவா? இந்த எலும்பு வந்து நம்ம மூவ் பண்ணும்போது மூவ் ஆகணும். ஓகேவா? இதை தாண்டி வச்சிட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுது பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட கரெக்டான ஷோல்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நான் சொல்லி கொடுத்தேன், ஷோல்டர் வந்து எனக்குள்ள இருக்குன்னு. உங்களுக்கு இந்த இடம் தெரியல அப்படின்னா நம்மளோட முன் சைடு இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. நம்ம ஆம்கோல் அடியிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, ஓகேவா, இப்படி கையை நீங்கள் கொண்டு வரும்போது நம்மளோட ஷோல்டர் வந்து ஒரு இடத்துல நிற்கும். அதுதான் நம்மளோட ரெடி ஷோல்டர். ஓகேவா? கரெக்டான அதுதான் நம்மளோட கரெக்டான ஷோல்டர். ஓகேவா? தெரிஞ்சுக்கிறேங்க. இதை நீங்கள் எப்படி அளக்கணும்னா, இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் வச்சுட்டு நம்மளோட இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து வைக்கணும். இதில் வந்து வைக்கும்போது இந்த இருக்கு பார்த்திங்களா, இதை தூக்கி இப்படி நீங்கள் வந்து மேலே தூக்கி வச்சிடக்கூடாது, இப்படி நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சிடக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து வைக்க கற்றுக்குறீங்க. ஓகேவா? பார்க்கும்போது தெரியுதா நான் எப்படி வச்சுருக்கேன்னா, இப்படி மேலேயும் தூக்கி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே தூக்கி இப்படி கீழே இறங்கக்கூடாது. அது மாதிரி கீழே வச்சு மேலே வர, இப்படி கீழே வச்சு மேலே வரக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி எடுக்கணும். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஆம்கோல் சுற்றளவு நம்ம வந்து கரெக்டாக எடுக்கலைனாலும் நமக்கு வந்து இந்த ஃபுல்லாகவே நமக்கு வந்து மிஸ்டேக் வரும். ஓகேங்களா? இங்கே டாப்லேயும் நமக்கு ஆம்கோல் சுற்றளவு வேணும், கையிலையும் நமக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வேணும். அப்போ இதை நீங்கள் வந்து சின்னதாக எடுத்துட்டாவோ நமக்கு வந்து உள்ளே போகவே போகாது. ரொம்ப நீங்கள் பெருசாக அளந்து எடுத்துட்டிங்கன்னா நமக்கு லூஸாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக நம்ம வந்து எடுக்க கற்றுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இன்ச் டேப்பாக பின்னாடி பக்கம் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கையை சுற்றி இப்படி கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்து இப்படி தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். ஓகேவா? இப்படி நீங்கள் அளவு எடுக்கும்போது இதை வந்து இந்த மாதிரி தூக்கி நீங்கள் முன்னாடியும் தூக்கி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி முன்னாடி தூக்கி வைக்கும்போது நமக்கு வந்து அளவுகள் வந்து அதிகமாக வரும். இதை வந்து பின்னாடி பக்கமாக இப்படி இறக்கியும் வச்சிடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி பின்னாடி பக்கம் இறக்கியும் வச்சிடக்கூடாது. நம்ம ஷோல்டர் எங்கனக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஓகேவா? இங்கே தானே இருக்க நம்ம ஷோல்டர். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டான ஃபிட்டிங், ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக நீங்கள் எடுக்கணுமா கேட்டால் கண்டிப்பாக டைட்டாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு, லூஸ்னால் அதுக்காண்டி இப்படி லூஸ் கிடையாது. ஓகேவா? இப்படி லூஸ் கிடையாது. ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த கேப்பில் தெரியுதுங்களா? இப்படி நான் வந்து அளக்கும்போது
இப்படி நான் வைக்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு விரல் ஓகேவா நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வருது. இந்த பக்கம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து லூஸ் கொடுத்தீங்கன்னா போதும் ஓகேவா. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து லூஸ் கொடுத்தா போதும் ஓகேவா. இதுக்கு மேலே நீங்கள் வந்து லூஸ் கொடுக்காதீங்க, அது வந்து நமக்கு வந்து லூஸாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரெக்டான அளவு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆம்களோட சுற்றளவு நீங்கள் வந்து எடுக்கணும். நீங்கள் டைட்டாகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் எடுக்கக்கூடாது. இப்படி மேலே தூக்கியும் எடுக்கக்கூடாது, இப்படி கீழே இறக்கியும் எடுக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிஸ்டேக் வரதான் செய்யும் ஓகேவா. அப்போ நம்ம கரெக்டான அளவு நமக்கு ஷோல்டர் எங்கனக்கில் இருக்கோ, இப்போ இங்கே தான் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சுடிதார் டாப்பு ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டான அளவு எங்கே இருக்கோ அங்கே தான் எடுக்கணும். பேக் சைடு பார்த்துக்கோங்க. அது மாதிரி நீங்கள் நைட்டிலாம் போட்டுட்டு நீங்கள் டாப்புக்கு வந்து அளவு எடுக்காதீங்க. சுடிதார் போட்டே நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கங்க, இல்லைன்னா ப்ளவுஸ் போட்டிருந்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு வந்து கரெக்டான அளவு கொடுக்கும். சுடிதார் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து லூஸாக இருக்கும். அப்போ நம்ம வந்து டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுவோம், அதெல்லாம் நமக்கு வந்து கரெக்டான ஃபிட்டிங்லாம் நமக்கு வந்து வராது ஓகேவா. இந்த மாதிரி தான் எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வித்து நான் சொல்லியிருப்பேன். நெக்கு வித்து போக உங்களோட ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சுட்டு அது கூட 1 inch ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த பக்கம் தையலுக்காகவும் இந்த பக்கம் தையலுக்காக நான் சொல்லியிருப்பேன். இந்த நெக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்துக்கிறங்க. நெக்கு வித்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுடிதார் டாப்பில் இங்கே இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா கை ஓகேவா. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கை. அப்போ எனக்கு எங்கே வருதுன்னா 2.75 inch கிட்டே வருது ஓகேங்களா. நெக்கு வித்து எனக்கு 2.75 inch வருது ஓகேவா. நெக்கு வித்து வந்து பாருங்கன்னா எனக்கு 2.75 இந்த நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்க, இந்த இடத்த நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இடம், எனக்கு 2.75 inch வருது. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 2.5 inch தான் நான் வந்து வச்சுருப்பேன். எனக்கு வந்து நெக்கு வித்து 2.5 inch தான் வச்சுருப்பேன். ஆனால் இது சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா 2.75 வருது. ஒரு 1/4 inch நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப இந்த இடம் நமக்கு வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2.75 inch வைக்க வேண்டிய இடத்துல 1 1/4 inch சேர்த்துக்கிறங்க ஓகேவா. ஒரு 3 inch நீங்கள் வந்து வச்சுக்கிறங்க ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு நெக்கு வித்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இந்த இடம் 3 inch வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி போகும். அப்போ நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக நிற்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா. நமக்கு லூஸ் இல்லாமல் இந்த இடம் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து எடுக்கணும்னா நம்மளோட ஆம்கோல் அடியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ரவுண்ட் இங்கே எடுக்கக்கூடாது ஓகேவா. இங்கே கிடையவே கிடையாது. நம்மளோட ஆம்கோல் அடியிலேருந்து நீங்கள் ஜஸ்ட் ரவுண்ட் எடுக்கக்கூடாது சுடிதார் டாப்புக்கு. கரெக்டாக நம்மளோட ஜஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிப்பிள் பாயிண்டில் நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. நம்மளோட நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை சுற்றி தான் நான் எடுக்கணும் ஓகேவா. எனக்கு வந்து 35 நான் சொல்லியிருப்பேன், கரெக்டாக 35 வருது பார்த்தீங்களா. அந்த நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். நம்மளோட ஆம்கோல் அடியில் கொடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் எடுத்தீங்கன்னா அது மிஸ்டேக்காக ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெம்னா இப்படி போட்டு நம்ம வந்து சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் தான். நம்ம வந்து ப்ளவுஸ் தான் நம்ம வந்து டைட்டாக போடுவோம், சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக தான் போடுவோம். நான் வந்து இங்கே நல்லா டைட் பண்ணலை ஓகேவா. நம்ம வந்து நார்மலாக ஒரு கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லூஸாக தான் இருக்குது ஓகேவா. ஒரு நல்லா ஃப்ரீயாக போனால் ஒரு 2 கை அளவுக்கு எனக்கு நல்லாவே ஃப்ரீயாக போகுது ஓகேவா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். நம்மளோட வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உடம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்ட் ஓகேவா. நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்ட் எங்கனக்கில் இருக்கோ அந்த ஹிப்பு ஓகேங்களா, அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் நம்மளோட ஹிப்பு. இதை விட இது எங்கனக்கில் இருக்கோ அங்கனக்கில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். நம்ம மேலே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவை விட ஒரு 4 inch அளவாவது நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கணும் ஓகேவா. 4 inch விட நீங்கள் அதிகமாக கம்மி பண்ணிடாதீங்க, ஒரு 4 inch அளவுக்காவது கம்மி இருக்கணும். நம்ம ப்ளவுஸுக்கு மட்டும்தான் ஃபிட்டிங்காக போடுவோம், டாப்புக்கு அப்படி கிடையாது. லூஸாக தான் போடுவோம் அப்படிங்கிற போது அதுக்காண்டி ரொம்பவும் லூஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் ரொம்பவும் டைட்டாக எடுத்துடக்கூடாது ஓகேவா. இங்கே நமக்கு எப்படி விட்டோமோ அதே அளவுக்கு இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு நான் இங்கே எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் கிடைக்கும். அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க, உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சுடிதார் டாப்புக்கு நம்ம எப்படி நம்ம வந்து அளவெடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். வரக்கூடிய மிஸ்டேக்கை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சுடிதாரில் உங்களுக்கு எல்லாருமே சரியாக வந்துடாது, போக போக தைக்கத்தக்க எல்லாமே கரெக்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.